தொடர் உச்சொல்லுகளாம். மேல் தொடர் உச்சொல்லுகளாம். இடைத்தொடர் உச்சொல்லுகளாம். அரை மாத்திரை அளவில் ஒழிப்பதாம். இதை நாம் உயிர் தொடர் குற்றவர்கள் என்று
கூறுகிறோம். அடுத்ததாக வன்தொடர் உச்சிலோகணம். வன்தொடர் உச்சிலோகணம் என்றால் வல்லினமி எழுத்துக்கள் கசட தவிர இதை தொடர்ந்து வல்லினமியின் மேல் ஏறி வந்த உபகரம் வருவதை நாம் வன்தொடர் உச்சிலோகணம் என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக கச்சு, சுக்கு, பட்டு, பத்து. இச்சொற்களில் ஈச்சு எழுத்துகள் அனைத்தும் வல்லினமியின் மேல் ஏறி வந்த உபகர எழுத்துக்களாகவும் ஈச்சு ஐ எழுத்துக்கள் கடைசி எழுத்துக்கு முன் உள்ள எழுத்துகள் அனைத்தும் வல்லின மெய் எழுத்துக்களாக வந்துள்ளன. இவ்வாறு வல்லின மெய் எழுத்துக்களை சார்ந்து தொடர்ந்து குற்றியோர் எழுத்துக்கள் வந்தால் அதை நாம் வன்தொடர் உச்சிலோகணம் என்று கூறுவோம். அடுத்ததாக மென்தொடர் உச்சிலோகணம். மென்தொடர் உச்சிய லோகணம். மென்தொடர் உச்சிலோகணம் என்றால் மெல்லின எழுத்துக்களை அதாவது மெல்லின மெய் எழுத்துக்களை அடுத்து உச்சிலோக எழுத்துக்கள் வந்து அங்கே உகரமானது குறைந்து ஒழிப்பதை நாம் மென்தொடர் உச்சிலோகணம் என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக சங்கு, மஞ்சு, நண்டு, பந்து. இச்சொற்களில் ஈச்செழுத்துகள் அனைத்தும் வல்லினமியின் மேல் ஏறி வந்த உபர எழுத்துக்களாகவும் ஈச்சு ஐ எழுத்து மெல்லின எழுத்துக்களாகவும் வந்துள்ளன. இவ்வாறு மெல்லின மெய் எழுத்துக்களை அடுத்து வல்லினமியின் மேல் ஏறி வந்த உபகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிப்பதை நாம் மென்தொடர் உச்சிலோகணம் என்று கூறுவோம். கடைசியாக இடைத்தொடர் உச்சிலோகணம். இடைத்தொடர் குச்சிய லோகணம். இடைத்தொடர் உச்சிலோகணம் என்றால் இடையின மெய் எழுத்துக்களுக்கு அடுத்து வல்லின மெய்யின் மேல் ஏறி வந்த உபர எழுத்துக்கள் வருவதை நாம் இடைத்தொடர் உச்சிலோகணம் என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக கொய்து, சார்பு, மூழ்கு. இச்சொற்களில் ஈச்செழுத்துக்கள் அனைத்தும் குற்றியலுகர எழுத்துக்களாகவும் ஈச்சு அயல் எழுத்துக்கள் அனைத்தும் இடையின மெய் எழுத்துக்களாகவும் வந்துள்ளன. இவ்வாறு இடையின மெய் எழுத்துக்களுக்கு அடுத்து வல்லின மெய்யின் மேல் ஏறி வந்த உபகரம் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதை நாம் இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கலாம். இவ்வாறு ஈச்சு அயல் எழுத்தை பொறுத்து நாம் அதை ஆறு வகையாக பிரிக்கலாம். குசுறுதூக்கு எழுத்துக்கள் தனிமொழிகளை சார்ந்தும் பல எழுத்துக்களை தொடர்ந்து சொற்களின் இறுதியில் வரும்போதும் அதை நாம் ஆறு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நெறித்தொடர் குச்சிலுகரம், ஆயுதத்தொடர் குச்சிலுகரம், உயிர்த்தொடர் குச்சிலுகரம், வன்தொடர் குச்சிலுகரம், மென்தொடர் குச்சிலுகரம், இடைத்தொடர் குச்சிலுகரம் என பிரிக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் குச்சிய லிகரம் என்றால் என்ன, முச்சிய லிகரம் என்றால் என்ன என்பதை பற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.